Hi friends, welcome back to Dev's YouTube channel. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சாரீ ட்ராப்பிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற சிம்பிள் கொடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிளாசிக் டான்ஸுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டான்ஸுக்கான சாரீயை வந்து ஸ்டிச் பண்ணி வைக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும், அதை நாங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சா தான் உங்களால் வந்து அதை வியர் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் வந்து சாரியை வச்சு அதை வந்து ஈஸியாக எப்படி வியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாடல் சாரீ வியர் பண்ணுறதுக்கு நீங்கள் லெகின்ஸ் வந்து பார்டர் கலர் அப்படின்னா பாடி கலர் அந்த கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சாரியை நம்ம எடுக்கும்போது கரெக்டாக பாதி நான் கரெக்டாக சென்டர்லேருந்து எடுத்துக்கணும், பாதியை எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் நாட் போட்டுட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரியை எப்போதும் வியர் பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடாது, ஆப்போசிட்டை டைரெக்ஷனில் எடுக்கணும். அதாவது உள் கரெக்டான பகுதி தான் எடுக்க போகிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முந்தான பகுதி தான் இங்கே வர மாதிரி எடுத்துப்போம். அப்படி எடுக்காமல் முந்தான பகுதி வந்து கீழே ப்ரில் வர மாதிரி இருக்கும்போது, ஏன்னா அங்கே டிசைன் இருக்கும், உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது அந்த டான்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸ்கூல் டேஸில் வந்து நாங்கள் கிளாசிக் டான்ஸ் பண்ணும்போது சாரியை வச்சு தான் வியர் பண்ணி டான்ஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக சாரியை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போதும் போல கேஷுவலாக வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், அந்த கிளாசிக் டான்ஸுக்கு எப்படி சூட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். சரி வாங்க, எப்படி வியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாரிக்கு மேட்சாக லெகின்ஸ் சூஸ் பண்ணணும். அது வந்து பார்டர் கலர் அப்படி இல்லைன்னா நம்ம சாரியோட பாடி கலராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட்டு இல்லைனா நீங்கள் பட்டர் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாரியை வந்து ரெண்டு எட்ஜையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் கரெக்டாக சென்டர் வரும் சாரியில், அந்த சென்டரை தான் நீங்கள் பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நாட் போடணும். டைட்டாக வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க சாரீ இருக்குல்ல, அதை வந்து காலுக்கு பின்பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து நம்மளோட முந்தான பகுதி தான் வந்திருக்கு, இதை நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட் பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் முந்தான பகுதி வர மாதிரி நீங்கள் நாட் போடணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு சேஃப்டி பின் குத்திக்கோங்க. சாரியை பின்னாடி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நாட் இருக்குல்ல, இடுப்பில் நாட் போட்டிருக்கேன், அந்த நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ப்ளீட் எல்லாத்தையும் உள்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்து முட்டி அளவுக்கு உங்களோட முந்தானை வர்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முந்தானை பகுதியை நம்ம அந்த நாட் வழியாக உள் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. கரெக்டாக முட்டி வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீதமுள்ள அந்த ப்ளீட் இருக்குல்ல, அதை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் டக்கின் பண்ணிக்கோங்க. அப்படி டக்கின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடில் நிறைய ப்ளீட் அழகாக அதுவாகவே ஃபார்ம் ஆகி வரும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிறத பின்பக்கமாக கால் பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும், ஒரு சுற்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க.
இந்த ப்ளீட்டை வந்து நம்ம ப்ளவுஸில் ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி நீங்கள் சேஃப்டி பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பின்னாடி வர ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இதையுமே நம்ம பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் டக் இன் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது சைடு ப்ளீட்டெல்லாம் அழகாகவே உங்களுக்கு வந்துடும். பின்னாடி இருக்கிற முந்தானி பகுதியை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி எடுத்து வைத்த முந்தானி பகுதி, அதுலேருந்து சேஃப்டி பின்னை எடுத்துட்டு நீங்கள் ப்ளீட்டை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலில் இருக்க அந்த சாரியோட நீங்கள் சேஃப்டி பின் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமே அதே மாதிரி சேஃப்டி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து அழகாக நிற்கும். டான்ஸ் பண்ணும்போது அந்த ப்ளீட் வந்து அழகாக விரிஞ்சு கொடுக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து முந்தானி பகுதியை பின் சேஃப்டி பின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் தள்ளி வந்து சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. அதை பின்பக்கமாக சுற்றி எடுத்துகிட்டு வந்து இடுப்பில் ஒரே ஒரு ப்ளீட்டை மட்டும் எடுத்து லெஃப்ட் சைடில் சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் எடுத்து சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளீட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஃப்டி பின் குத்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வெரிக்கும் பாபாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.